ஜி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜி. அப்புறம் செய்தி பாத்தீங்களா இல்லையா? எங்க பவர் இல்லையே. தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஆமா, அதை வந்து 17 மொழிகளில் வெளியிட்டிருக்கிறார். அப்படியா? சரி. ஆனால் தமிழை புறக்கணிச்சிட்டா தமிழில் வெளியிடலை. இல்லை இல்லை, தமிழை புறக்கணிச்சிட்டாரெலாம் சொல்லாது. சரி, என்னன்னா அவள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன பேசுகிறார், தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. ஆமாம் 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 ஆமாம். வந்து திருக்குறள் தவறாமல் சொல்லிடுறான். ம், மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாரோ இல்லையோ, டெய்லி வரும்போதுலாம் திருக்குறள் சொல்லிட்டு போயிடுறான் ஸ்கூல் பசங்க மாதிரி. ஆமாம். சரியா? ஆமாம். அமெரிக்கா போய் என்ன பேசுறான், அங்க ஹிந்தியில ஆயிரத்திட்டு பேசுவான், அதுக்கு வந்துட்டே வேண்டாம். சரி. திருக்குறள் பேசுறாளோ இல்லையோ? ஆமா, அங்கேயும் போய் திருக்குறள் பேசுறாங்க. பட்ஜெட்ல என்ன இருக்கு? என்ன இருக்கு பாருங்க. பட்ஜெட்ல மேடம் என்ன பேசுறான், பட்ஜெட்ல உள்ள கண்டென்ட் விடுங்கோ, ஆரம்பத்திலேயே திருக்குறள் இருக்கு. ஆமா, சுட்டி காட்டுறாப்ல திருக்குறள் சொல்லி. திருக்குறள் சுட்டி காட்டு தான் பட்ஜெட்டே எழுதுறான். ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்து அசால்ட்டா என்ன சொல்ற, வந்து தமிழ புறக்கணிச்சிட்டா அப்படிங்கிற நியாயமா பேசுங்க. என்ன இருந்தாலும் இதெல்லாம் ஒரு உதாரணம் தானே. நம்ம இப்போ தேசிய கல்விக் கொள்கையை வந்து மொழியில வெளியிட்டா தானே தமிழ் மக்கள் புரிஞ்சுப்பாங்க இல்லையா? இல்ல, இப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஹிந்தியில இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆள் இல்லை இவ்வளவு பெரிய நாட்டுல. நீங்களே பாருங்க, ஒரு பிரதமர் போன வருஷம் வந்தார். ஆமா, நம்மள்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதை கூட டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னான். அது என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கே தெரியும், சொட்டு நீர் பாசனம்னு சொல்றதுக்கு சிறுநீர் பாசனம்னு சொல்லுது. ஆமா ஆமா, பெரிய செய்திகள். தலையெழுத்து இதெல்லாம் வச்சுட்டு நீங்க ஹிந்தியில இருக்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரி ஆட்களை கொடுத்து பண்ணா எல்லாம் சிறுநீர் தான் கழிச்சிட்டு போயிடுவா, அவ வந்து நம்ம மேல சிறுநீர் கழிச்சிட்டு போயிடுவா. இது என்னமோ நீங்களே ஹிந்தி தெரியாம விருப்பம் இல்லாம பேசுற மாதிரி தெரியுதே. எனக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. ஓ, உங்களுக்கே விருப்பம் இல்லையா? எதுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் இருக்கு, உலகம் முழுக்க போய் பேசலாம். ஹிந்தி கற்றுன்னு நான் என்ன பண்ண போறேன், நம்ம எதுக்காக ஹிந்தி கற்றுருக்கோம்னா அரசியலுக்காக மட்டும்தான். அரசியலில் இதெல்லாம் சொல்ல சில நோக்கங்கள், இதெல்லாம் ஹிந்தியை வச்சு தான் அரசியல் பண்ண முடியும். அப்போ கட்சியில் இருக்கிறதுக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க முடியல. இப்ப பாருங்க, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், ஹிந்தி தெரியலன்னு தான் சொல்றேன், உங்கள்கிட்ட நான் வந்து முட்டு கொடுத்துருக்கல. ஆனா பிரச்சாரம் வெளியில போகும்போது நான் முட்டு கொடுத்துதான் ஆகணும். ஏன் சொல்றோம், புரியுறதோ இல்லையோ? புரியுது புரியுது புரியுது, இதுக்கு மேல புரியுது.